அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் ஹன்சிகாவுடைய 50வது படமான மகா. இந்த படம் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு மத்தியில இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பு இந்த படத்துல ஒரு கெஸ்ட் ரோலா பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ரொம்ப நாள் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணி ஒரு வழியா இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். தொடர்ச்சியா குழந்தைங்களை கடத்தி ரேப் பண்ணி அவங்களை கொலை செய்யற ஒரு சைக்கோ ஒரு ஊர்ல இருக்காரு. இந்த சைக்கோ வந்து அந்த ஊர் மக்களுக்கும் காவல்துறைக்கும் ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது இந்த சைக்கோ யாருன்னு கண்டுபிடிக்கிற ஒரு போலீஸ் ஆபீசரா தான் ஸ்ரீகாந்த் வராரு. இப்போ ஹன்சிகாவோட குழந்தையும் அந்த சமயத்துல கடத்தப்படுறாங்க, காணாம போறாங்க. சோ இந்த குழந்தைய ஸ்ரீகாந்த் கண்டுபிடிச்சாரா, ஹன்சிகா வந்து இந்த சைக்கோ யாருன்னு கண்டுபிடிச்சு போறாங்க, அவங்க கண்டுபிடிச்சாங்களா, பொதுமக்களுக்கு இந்த சைக்கோ யாருன்னு ரிவீல் பண்ணாங்களா அப்படின்றத வச்சுதான் இந்த கதை டிராவல் ஆகுது. படத்தோட டைட்டில் கேத்த மாதிரியே இது ஒரு விமன் சென்ட்ரிக் மூவி தான். ஹன்சிகா முதல் முறையா ஒரு விமன் சென்ட்ரிக் மூவில வந்து நடிச்சிருக்காங்க. இது அவங்களோட 50வது படம் அப்படிங்கறதுனாலயே இந்த படத்தின் மேல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷனை அவங்க கம்ப்ளீட்டா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு விமன் சென்ட்ரிக் மூவில கம்ப்ளீட் ஸ்டோரி அவங்க தன்னோட ஷோல்டர்ல வச்சு டிராவல் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் ஒரு 50வது படத்துல ஒரு மெச்சூர்டான நடிப்பை அவங்க வந்து வெளிக்காமிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஹன்சிகா வந்து ஏர் ஹோஸ்டஸா நடிச்சிருக்காங்க, சிம்பு வந்து பைலட்டா நடிச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான லவ் ட்ராக் அண்ட் சிம்பு இந்த படத்தில் எப்படி ஃபிட்டுன் ஆகுறாரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் சிம்பு வந்து இந்த படத்தில் கெஸ்ட் ரோலாக பண்ணியிருந்தாலும் இந்த படம் ஃபுல்லாகவே அங்கங்கே சிம்பு இருந்துக்கிட்டே இருப்பார். அப்படியாக இந்த படம் எடுக்கப்பட்டிருந்தது, அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா, சிம்பு மாதிரியான ஒரு ஸ்டார் வந்து ஒரு படத்தில் கெஸ்ட் ரோலாக பண்ணுறாருன்னும் போது, ஆனால் அவரோட ப்ரெசன்ஸ் வந்து த்ரூ அவுட் த மூவி இருக்க மாதிரி இந்த படத்தை வெளிக்காட்டியிருந்தது, போர்ட்ரே பண்ணியிருந்த விதம் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. இந்த விஷயம் இந்த படத்துக்கு ஒரு அடிஷனல் பெனிஃபிட்டா இருந்ததுன்னே சொல்லணும். ஒரு டூயட் சாங், லவ் போர்ஷன், காமெடி சீன்ஸ், இப்போ இதெல்லாத்துலேயும் வரக்கூடிய ஒரு நார்மல் வழக்கமான ஒரு ஹீரோயினா இல்லாமல் ஒரு குழந்தையோட அம்மாவா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடிப்பை இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க நடிகை ஹன்சிகா. அந்த மாதிரியான ஒரு கதையை தான் கொடுத்துருக்காரு இயக்குனர் ஜமீல். ரொம்ப குறிப்பிட்டு இந்த படத்தில் சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து சிம்புவை ஒரு முஸ்லீமாக காமிச்சிருப்பாங்க. எதுக்காக அவரை முஸ்லீமாக காட்டுறாங்க, அவரை முஸ்லீமாக காட்டுறது இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸில் எப்படி கனெக்ட் ஆகுது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தோட ரொம்ப அழகாக பொருந்திருக்கு. அது இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் ஹன்சிகாவுக்கு அப்புறமா தம்பிராமையா, கருணாகரன் அண்ட் குட்டி பொண்ணா வர மானஸ்வி, இவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்தது நடிப்பு. அண்ட் டெக்னிக்கலாக நம்ம பார்க்கணுன்னா, இந்த படத்துக்கும் மியூசிக் வந்து ஜிப்ரான் தான் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட மியூசிக்னு ஸ்பெஷலாக நம்ம சொல்லும்பொழுது, அந்த சைக்கோ கொலையாளி வர போர்ஷன்ஸ்லாம் அவரோட மியூசிக் வந்து ரொம்பவே சூப்பராக பயமுறுத்துற மாதிரி இருந்தது. இந்த படத்துக்கு அது ரொம்பவே பொருத்தமாக இருந்ததுன்னு சொல்லணும். அண்ட் ஸ்ரீகாந்த் வர போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக எடுக்கப்பட்டிருந்தாலும், இன்னும் கொஞ்சம் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் ஆட் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒன்று மிஸ் ஆகுற மாதிரியான ஃபீல் தான் கொடுத்துச்சு. அடுத்ததான் இந்த படத்தில் வந்து லக்ஷ்மண் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருப்பாரு, அதுவும் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். ஒரு சைக்கோ த்ரில்லர் மாதிரியான படங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டி ஆடியன்ஸ் கிட்ட அந்த படம் உண்டு பண்ணணும். ஆனால் ஏனோ இந்த படம் அந்த மாதிரியான எந்த கியூரியாசிட்டியுமே உண்டு பண்ணலை அப்படிங்கிறது தான் நிஜம். அதே மாதிரி டிரெக்டர் ஜமீல் படத்தினுடைய ஸ்கிரீன் பிளேல இன்னும் கூட கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற அந்த தோன்றல் வரதான் செய்யுது. ஆமாம், சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே, அதாவது கதை வந்து ஜிக்ஸாகாக இருக்கும், நம்மளுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்டே பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அது நல்ல விஷயம்தான். ஸ்டில் அது இப்போ ஒரு கிளைமேக்ஸில் தான் வந்து நம்மளுக்கு அந்த விஷயம் தெரிய வரும். அது வரைக்கும் நம்மளை ஒரு கன்ஃபியூஷன்லேயே ஒரு சஸ்பென்ஸ்லேயே வச்சுருக்க விஷயம் வந்து கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆன மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. அது இந்த படத்துக்கு ஒரு மைனஸ்னு நம்ம சொல்லலாம். ஆன் தி ஹோல் பார்க்கணுன்னா, இந்த படம் வந்து ஒரு நார்மலான படம். இந்த ஷோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக தியேட்டர்ஸில் போய் மகா படத்தை பாருங்கள்.